السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمن الرؤوف الرحيم. فان تولوا فقل حسبي الله لا اله الا هو عليه توكلت ورب العرش العظيم. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الانبياء وبدر المرسلين وكتب الاولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يهادي نصره. கணேசருக்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் நான்காம் நாள் தராவீஹ் தொழுகை நிறைவேறிவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இந்த நன்னாட்களில் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற ரப்புல் ஆலமீன் நம்முடைய பேர்களையும் அத்தகைய விடுதலை வழங்கப்பட்டவர்களையும் நினைத்தல் புரிவானாக. உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற பண்டிக் காய்ச்சலின் தீமைகளிலிருந்து உலக மக்களை எல்லாம் பாதுகாக்கிற பிரிவானாக. அடியார்கள் எல்லாம் பாவமே செய்தாலும் ரப்புல்லானம்யா நீ அவர்கள் மீது கோபம் விடாமல் இருப்பாயாக. அடியார்கள் தங்களுடைய செயல்களை பாவத்தால் மாற்றிக்கொண்டாலும் இறைவா நீ உன்னுடைய இறக்க குபால் குணத்தை நீ மாற்றிக்கொண்டு இல்லாமல் இருப்பாயாக. கணேசருக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு இயல்புகளை பற்றி இந்த தொடரில் நாம் விளக்கி வருகிறோம். சிலருடைய பயான்களுக்கு நீங்கள் செல்வீர்களே ஆனால் பெருமானாரின் மீது நீங்கள் வைத்திருந்த அந்த மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதை காண முடியும். ஆனால் அல்லாவின் அருளால் தொடரிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கின்ற அன்பு சிறிது சிறிதாக அதிகமாக ஆக வேண்டும். நம் அனைவர்களையும் ஆட்சிக்கு ரசூல்களாக அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்பதே இந்த சொற்பொழிவனுடைய நோக்கமாகும். கணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் பிறக்கக்கூடிய சிலர் சரித்திரம் படைப்பார்கள், சிலர்கள் சரித்திரமாக ஆகுவார்கள். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரித்திரத்திற்கே சவால் விட்டவர்களாக உலகில் தோன்றியிருக்கிறார்கள். துப்பறியும் கதையை பற்றி விளக்கம் சொல்லும் பொழுது சொல்வார்கள், துப்பறியும் கதை என்றால் என்ன? முதல் பக்கத்தில் நடந்த கொலையை கடைசி பக்கத்தில் யார் செய்தார் என்று விடுவிப்பதுதான் துப்பறியும் கதை. அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை
அல்லாஹு தஆலா ஒரு பெரிய சித்திரமாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அவர்கள் இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறார்கள். பிறக்கும் பொழுது சராசரி குழந்தைகளை போன்று பிறக்காமல் சஜிதாவிலே அவர்கள் பிறக்கிறார்கள். தாயினுடைய உறுப்பிலிருந்து கீழே விழும்பொழுது சஜிதா செய்த வண்ணம் பிறக்கிறார்கள். பிறந்து விட்டு பின்பு வானத்தை நோக்கி தலையை தூக்குகிறார்கள். அதன் பிறகு விரல்களை கொண்டு வானத்தை நோக்கி சுட்டி காட்டுகிறார்கள். பெருமானார் பிறந்த பொழுது நடந்த நிகழ்ச்சி இது. அதோடு அவர்கள் எவ்வாறு பிறந்தார்கள்? மக்தூனன், மக்ரூரன், மக்ஹூலன், முசர்ரஜா என்று அதீஷர்களில் காணப்படுகிறது. ஹஸ்னா செய்யப்பட்டவர்களாக, தொப்புள் கொடி முறையாக நறுக்கப்பட்டவர்களாக, தலை முடி நன்கு சீவப்பட்டவர்களாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணுக்கு சுர்மாயிட்டவர்களாக பிறக்கிறார்கள் என்று அவருடைய பிறப்பை பற்றி பின்னால் அவர்கள் சொல்வார்கள். இதில் சராசரி குழந்தையை போன்று அல்லாமல் கதிராவில் விழுந்துவிட்டு வானத்தை நோக்கி இரண்டு கையை கொண்டு சுட்டி காட்டினார்கள். அதற்கு என்ன பொருள்? அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் நடந்த இந்த நிகழ்வுக்கு என்ன பொருள் என்பதை விளக்குகிற பொழுது பெருமக்கள் சொல்வார்கள், அதனுடைய காட்சி அன்று அவர்கள் தொடங்கி வைத்த அந்த காட்சி ஹஜ்ஜத்துல் வதாயிலே நிறைவு பெற்றது. ஹஜ்ஜத்துல் வதாயின் போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்திலே அறிவிப்பு செய்தார்கள். அல்லாவிடமிருந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்த செய்திகளை முழுமையாக அறிவித்து விட்டேனா என்று கேட்கிறார்கள். எல்லா மக்களும் ஆம், யார சொல்லல்லா, தாங்கள் முழுமையாக அறிவித்து விட்டீர்கள் என்று கூறுகிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை வானத்தை நோக்குகிறார்கள். தன்னுடைய ஆட்காட்சி வரப்பினால் அல்லாஹ் நீயே சாட்சி, அல்லாஹ் நீயே சாட்சி என்று கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற பொழுது சஜிதாவிலிருந்து எழுந்திருத்து வானத்தை நோக்கி விரலை காட்டினார்கள். அதற்கு என்ன பொருள்? என்ன பொருள் என்றால், அவருடைய சரித்திரம் முடிகிற நேரத்திலே வானத்தை நோக்கி யாரெல்லாம் நீயே காட்சி என்று சொன்னதுதான் பொருள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது எவ்வளவு அற்புதமான வரலாறாக முதற் பக்கத்தில் நடந்த கொலையை கடைசி பக்கத்தில் வளர்க்கிறார்கள் என்று தலைப்பி சொல்வார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற பொழுது நடந்த அந்த காட்சியின் நிரூபணம், அதனுடைய உண்மையான தத்துவம் அச்சல் வதாயிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நான் அல்லாஹ்வுடைய தூதனாக வந்திருக்கிறேன், யாரெல்லாம் நான் சொல்லிவிட்டேனா, மக்களுக்கு சொல்லிவிட்டேனா என்று கேட்டுவிட்டு அவர்கள் வானத்தை நோக்கி கை உயர்த்திய அந்த காட்சி அற்புதமாக ஒரு கருத்தை பின்னப்பட்டிருப்பதாக காண முடிகிறது. கணியத்திற்குரிய பெருமக்களே, பெருமானாருடைய வரலாற்றை நாம் பார்த்தோமே ஆனால் அவர்கள் பிறந்தது ரபீல் அவ்வல் 12 திங்கட்கிழமை. அவர்கள் உலகத்திலிருந்து பிரிந்தது ரபீல் அவ்வல் 12 திங்கட்கிழமை. அவர்கள் ஹிஜ்ரத்துக்காக புறப்பட்டது ரபீல் அவ்வல் 12 திங்கட்கிழமை. இப்படி பிறந்ததும் இறந்ததும் முக்கிய நிகழ்வும் ஒன்றாக இருக்கக்கூடிய சரித்திரம் உலகத்தில் யாருக்காவது இருக்கிறதா? பிறந்த தேதியும் ஒன்றாக இருக்க வேண்டும், இறந்த தேதியும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒரே கிழமையாகவும் இருக்க வேண்டும், ஒரே மாதமாக இருக்க வேண்டும், ஒரே தேதியாக இருக்க வேண்டும், ஒரே கிழமையாக இருக்க வேண்டும். பிறந்ததும் இறந்ததும் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றமும் மூன்றும் ஒரே நாள் நடந்த சரித்திர ஆசிரியர்கள் உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று யாருமே இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது சொல்வார்கள், புனித ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமல் இஸ்னைன் வஸ்தும்பியா யௌமல் இஸ்னைன் வஹாஜர யௌமல் இஸ்னைன் வகதிம மஜ்னா யௌமல் இஸ்னைன் வதூஃபிய யௌமல் இஸ்னைன் வரஃபா ஹஜ்ர யௌமல் இஸ்னைன் என்பதாக அறிவிப்பார்கள். அஹ்மத் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறந்தது திங்கட்கிழமை, நபியாக ஆக்கப்பட்டது திங்கட்கிழமை, அவர்கள் மக்காவிலிருந்து நாடு கடந்து சென்றது திங்கட்கிழமை, மதினா போய் சேர்ந்தது திங்கட்கிழமை, வஃபாத்தானது திங்கட்கிழமை, ஹஜ்ரத் அஸ்வத் என்ற கல்லை எடுத்து அந்த காபத்துல்லாவை பொருத்தியது திங்கட்கிழமை. இப்படி எல்லாமே திங்கட்கிழமையாக ஒரு சரித்திரத்தில் யாராவது ஒருவரை நாம் கிணம் காட்ட முடியுமா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது உண்மையிலேயே யதார்த்தம் அல்ல. திட்டமிட்டு அப்படி அமைகிற ஒரு காலத்தில் தான் ரசூலுல்லாவை அந்த பிறக்க செய்கிறார். பிறப்பும் ஒரே மாதமாக தேதியாக கிழமையாக, இறப்பும் அதே மாதமாக தேதியாக கிழமையாக இருக்கிற நேரமாக பார்த்து அல்லாஹால் அவர்களை பிறக்க செய்கிறான். சந்திரத்தை சந்தர்ப்பத்தை பார்த்து பிளான் பண்ணித்தான் பெருமானாசிரியர் பிறப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்த பொழுது மிகப்பெரிய ஆச்சரியத்தை அடைகிறோம். நினைவிற்குரியவர்களே, யதார்த்தம் அல்ல, எல்லாமே திட்டமிட்டதுதான். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இந்த வருஷம் ஒரு பெரிய அதிசயமான வருஷம். உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் ரமலானை ஒன்றாக கொண்டாடுகின்றன. ரமலான் பிறகு ஒன்றாம் முதல் தேதியை எல்லா நாடுகளிலேயும் முதல் தேதி ஒன்றாக இருக்கிறது. இப்படி இதுவரைக்கும் அமைந்திருக்கிறதா?
எனக்கறிந்து அப்படி ஒரு எல்லா நாடும் ஒன்றாக ஒரு தோன்றியதாக நமக்கு தெரியவில்லை. அல்லாஹாலா அப்படி அமைத்து தருகிறார்கள். எல்லா நாளும் ஒரே எல்லா நாடும் ஒரே நாளில் திறக்குமாறு நோன் வைக்குமாறு எல்லாம் அமைத்திருக்கிறார். இந்த வருஷம் லைலத்துல் கதிர் யாரும் மிஸ் பண்ணி விடக்கூடாது. ஏனென்றால் மற்ற வருடங்களிலே லைலத்துல் கதிர் என்பது சவுதியிலே ஒரு நாளாக இருக்கும், நம் ஊரிலே வேறொரு நாளாக இருக்கும், மலேசியாவிலே வேறொரு நாளாக இருக்கும். வித்தியாசப்படும் லைலத்துல் கதிர் என்பது. ஆனால் உலகம் முழுவதும் லைலத்துல் கதிராக இருக்கக்கூடிய 27 இந்த வருடம் ஒரே மாதிரியாக உலகம் முழுவதும் வருகிறது என்று சொன்னால் அது ஒரு அதி அற்புதமான நாளாகத்தான் இருக்கும் என்பதை நாம் மிக சந்தோஷத்தோடு எதிர்பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கணேசிற்குரிய பெருமக்களே, இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சரித்திரத்தை நாம் பார்த்து பார்த்தோமேயானால் அதிசயங்கள் நிறைந்ததாக அமைந்திருக்கிறது. ஒரு பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றை ஆய்ந்து பார்த்தால் யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எந்த வகையிலெல்லாம் தொல்லை கொடுத்தார்களோ அவர்கள் அந்த வகையிலெல்லாம் பெருமானாருக்கு சேவகம் பண்ணி இருக்கிறார்கள். அது ஒரு பெரிய அதிசயம். எந்த வகையில் தொல்லை கொடுத்தார்களோ அந்த வகையில் சேவகம் பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள். நீண்ட நெடிய ஆறை ஒரு சில சம்பவங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புவேன். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. வாளை ஓங்கிக் கொண்டு செல்கிறார்கள். எதற்கு? அந்த முகமதை கொண்டு விட்டு வருவேன் என்று வாளை ஓங்கிக் கொண்டு சென்ற அந்த உமர் எப்படி மாறிவிட்டார் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மஜ்லிஸிலே இல்லை. இருந்ததெல்லாம் அடுத்த பெரியவர் உமர் தான். உமர் தன்னை வாளை உருவிக்கொண்டு எல்லோரையும் பார்த்து அலட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாரும் கொல்ல முடியாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறப்பு கிடையாது, யாராவது ரசூலுல்லாஹ் இறந்ததாக சொன்னால் அவன் கழுத்தை வெட்டி விடுவேன் என்று அந்த வாளை வாங்கிக் கொண்டு சொல்கிறார்கள். என்ன அதிசயம் பாருங்கள். அந்த வாள் கொன்று விட்டு வருவேன் என்று சொன்ன வாள் எப்படி அவருடைய சரித்திரத்திலே மாறுகிறது? கொல்ல முடியாது, யாரும் கொல்ல முடியாது. இந்த உமராலும் கொல்ல முடியாது, எந்த கொம்பனாலும் என்ற முகமதை கொல்ல முடியாது. ஏன்? முகமதுக்கு இறப்பே கிடையாது. இறப்பு இருக்கிறதாக எவனால் சொன்னால் அவன் கழுத்தை நான் தீ விடுவேன் என்று அந்த வாளை ஏந்திக் கொண்டு அவர்கள் சுழந்து வந்திருக்கிறார்கள் என்றார். எந்த வகையில் பெருமானாருக்கு தொல்லை கொடுத்தார்களோ அந்த வகையிலே பெருமானாருக்கு தொண்டூடியம் செய்யக்கூடியவர்களாக மாறிய அதிசயமான வரலாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு. உலகத்தில் எந்த வரலாற்றையும் இப்படி நாம் பார்க்க முடியாது. ஒரு சமயத்திலே பத்ர் யுத்தகம், சுஹைல் இப்னு அம்ரு, சுஹைல் இப்னு அம்ரு என்ற ஒரு கவிஞன், அவன் பெருமானாரை பற்றி என்ன வார்த்தை என்று சொல்லாமல் அசிங்கமாக திட்டுகிறான். அதை கேட்க கேட்க ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கு ரத்தம் துடிக்கிறது. உடனே சொன்னார்கள், யார சொல்லா உத்தரவு விடுங்கள், அவன் பல்ல தகட்டிட்டு வர்ற எப்படி இந்த நாவில் பல்லை வீட்டுக் கொண்டு பெருமானாரை இகழ்ந்து பேசுவான். தானி யார சொல்லா அன்பு தனியத்தா, நான் பல்லை கழித்து வருகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொல்கிறார். அவன் கவிஞன், எதிரணியிலே உள்ளவன், பெருமானாரை வசிப்படுகிறான், கோபத்தால் இவர்கள் கொக்கியிருக்கிறார்கள், அவன் பல்ல உடைச்சு தந்துட உத்தரவு கொடுங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேண்டாம், லல்ல சுஹைலன் ல யத்கு மௌகிபன் யஸிருக, லல்ல சுஹைலன் ல யத்கு மௌகிபன் யஸிருக, உமரே வேண்டாம், ஒரு காலம் வரும் அவன் பேசுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும், அப்படி ஒரு காலம் வரும், எனவே நீங்கள் விட்டு விடுங்க. இப்பொழுது அவன் பல்லை உடைக்க வேண்டாம், ஒரு காலம் வரும் அவன் பேசுவது நீங்கள் மகிழ்ச்சியை தரும், உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும், அப்படிப்பட்ட வார்த்தையில் அவன் பேச போகிறான், அப்படி ஒரு காலம் வரும், எனவே இப்பொழுது அவன் பல்லை உடைத்துட வேண்டாம், அப்பொழுது பேசுவதற்கு அவனுக்கு பல்லு வேண்டும் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹத் யுத்த களத்தில், பத்ர் யுத்த களத்தில் அந்த கவிஞனை பல்லை உடைக்க வேண்டாம் என்று தடுத்தார்கள். அதே கவிஞன் பத்தக மக்காவின் போது, மக்கா வெற்றியின் போது பெருமானாரை புகழ்கிறான், புகழ்கிறான், அவ்வளவு புகழ்ந்து தழுகிறார். அவன் பேசி கேட்டு மக்காவாசிகளில் அப்படியும் இப்படியுமாக இருந்த பல பேர் ஈமான் ஏற்றுக்கொண்டு விட்டார். பெருமானார் அன்று பத்ர் என்று சொன்னார்கள். கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுது அவன் பல்லை உடைக்க வேண்டும் என்று கருதுகிறாய், இதே சுஹைல் உம்மை மகிழ்ச்சி உறச் செய்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உமர் தான் ஓடி வந்தார்கள். யார சொல்லா புகையிலை பார்த்தீர்களா, என்ன அருமையாக பேசுகிறான், என்ன அழகாக பேசுகிறான், அவன் பேசி கேட்ட அத்தனை பேர்களும் ஈமான் கொள்கிறார்களே யார சொல்லல்லா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது பெருமானார் சொன்னார்கள், அன்று நான் சொன்னது உமக்கு நினைவிற்கு இருக்கிறதா,
தன்னுடைய கவியான் பெருமானை இகழ்ந்தவன் தன்னுடைய கவினாலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து விட்ட வரலாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு சொந்தமானது. எந்த வகையில் யார் சொல்லிக் கொடுத்தார்களோ அதே வகையிலே சேவகம் பண்ணக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார். உலகத்தில் எந்த வெற்றி வீரனுடைய சரித்திரத்திலும் இப்படி ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடியாது. காபுபுனு சுஹைர் அவரை பற்றி நமக்கு தெரியும். காபுபுனு சுஹைர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை கண்டால் கைது செய்து கொலை செய்துவோம் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். எங்கு கண்டாலும் அவனை கொலை செய்திட வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார். காபுபுனு சுஹைர் அவன் ஒரு கவிஞன். பெருமானாரை கண்டவாடி அவன் திட்டி இருக்கிறான். எனவே அவனை கொலை செய்திட வேண்டும் என்று பெருமானார் உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். இப்படி இருக்கப்பட்ட காலகட்டத்திலே ஒரு நாள் மாறு வேடத்திலே ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். வந்து முன்னால் உட்கார்ந்து கொண்டு யார் ரசூலல்லாஹ் உங்களை பற்றி நான் சில புகழ் கவிகள் பாட வேண்டும் என்று கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி பாடங்களே என்றார்கள். யார் என்று தெரியவில்லை வந்தவர். ஆனால் பெருமானாரை போல புகிறேன் என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி புகழ்களே என்று சொல்லி கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் புகழ்ந்து கொண்டே வருகிற பொழுது அந்த கவியின் நயத்தை பார்த்தால் இந்த கவி அநேகமாக கவித்துவ பாடியதாக இருக்கும் என்று எப்படி நாம் அனுமானித்து விடுகிறோமோ அது போன்று அந்த கவியை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த காப் நீ காபா என்று கேட்கிறார். நீ காபா என்று கேட்டார்கள். காபுபுனு சுஹைரா என்று கேட்டார்கள். உடனே ஆம் யார் ரசூலல்லாஹ் என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களை திட்டினேன் உண்மைதான், ஆனால் இன்று நான் திரும்பிவிட்டேன், உங்களை புகழ்வதற்காக நான் வந்திருக்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள், நீங்கள் மன்னிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் மாறுவேடம் போன்று உங்கள் முன்னால் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை புகழ்ந்ததற்காக வேண்டி தன்னுடைய கால்வி ஒன்றை பரிவட்டம் ஒன்றை அவருக்கு போர்த்தி அவரை கௌரவப்படுத்துகிறார் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். தன்னுடைய வார்த்தை வரிகளினால் பெருமானாரை இழிவுபடுத்தியவன் தன்னுடைய வார்த்தை வழிகளினாகி பெருமானாரை புகழ்கின்ற ஒரு கவிஞனாக மாறிவிட்ட வரலாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு. கால்வியை அன்பளிப்பு செய்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கால்வியை தஹாபுடைய மகனிடத்திலிருந்து 10,000 பொற்காசுகள் கொடுத்து அதை விலைக்கு வாங்கினார். சாதாரண தாழ்வை 150 ரூபாய் தான் பெறும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ந்து போற்றி போர்வை என்பதற்காண்டி 10,000 தீனார்கள் கொடுத்து அதை விலைக்கு வாங்கினார். விலைக்கு வாங்கிய மாவியார் அவர்கள் எப்பொழுதும் அதை அணிந்து கொண்டே இருப்பார்கள். அந்த சாவி சொல்லுவார்கள், எந்த நேரத்தில் மாவியாவுக்கு மரணம் வருகிறது என்று சொல்ல முடியாது, எந்த நேரத்தில் மாவியாவுக்கு மரணம் வருகிறது என்று சொல்ல முடியாது. எனவே மாவியா மரணம் ஆகும் பொழுது அவனை தபன் செய்யும் பொழுது மண் அந்த மாவியாவை தின்றுவிடும், ஆனால் அவன் மீது போற்றிய சால்வி தின்னார். எனவே அந்த சால்வியின் காரணமாக மாவியாவை மண் தின்னாது என்பதற்காக வேண்டி நான் போர்த்திருக்கிறேன் என்பதாக சொல்லுவார். சொன்னது மட்டுமல்லாமல் அவர் உபாத்தாகிற நேரத்திலே அந்த சால்வியில் தான் தன்னை தவம் செய்ய வேண்டும் என்பதாக உத்தரவு பிறப்பித்ததாக வரலாற்றை நாம் பார்க்கிறோம். கணியத்திற்குரிய பெருமக்களே, அம்ருபுனுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்ப்பாக தூது சென்றவர். பெருமானாருக்கு எதிர்ப்பாக தூது சென்றவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்கள் கடுமையாக மக்காவாசிகளால் தாக்கப்பட்ட பொழுது ஒரு சிலரை அபிசினிய நாட்டிற்கு நீங்கள் போய் அங்கேயாவது போய் தப்பித்து பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று அனுப்பி வைத்தார். பக்கத்தில் உள்ள அபிசினியா நாட்டிலே நஜாஷ் என்ற ஒரு கிறிஸ்தவ மன்னன் இருக்கிறார். அவன் அநேகமாக நமக்கு ஆறுதல் தருவான், எனவே அவனிடத்தில் போய்விடுங்கள் என்று பெருமானார் சிலர்களை ஹிஜ்ரத்துக்கு அனுப்பி வைத்தார் நஜாஷ் மன்னனிடத்திலே. அப்படி அதிகமான மக்கள் அங்கு போன பொழுது அந்த மன்னன் அவர்களுக்கு அடைக்கலம் தருகிறான் என்ற செய்தி மக்காவாசிகளுக்கு கிடைத்தவுடன் மக்காவாசிகள் என்ன செய்தார்கள், பக்கத்து ஊரிலே கால் ஊன்ற இந்த முகமது ஆட்களை விடக்கூடாது, எனவே அம்ருபுன் ஆஸை தூது அனுப்புகிறார். இந்த அம்ருபுன் ஆஸ் எதற்கு தூது செய்கிறார், இவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும், இவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் அளிக்கக்கூடாது, இவர்களுக்கு இவர்களை நீங்கள் கடுமையான தண்டனை தான் தர வேண்டும், ஆறுதல் அளிக்கக்கூடாது, இவர்கள் புரட்சிகள் செய்கிறார்கள் என்று திரும்பி அழைப்பதற்காகவே அம்ருபுன் ஆஸ் தூது சென்றார். பெருமானாருக்கு எதிர்ப்பாக தூது சென்ற அம்ருபுன் ஆஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஒம்மான் நாட்டு அரசனிடத்தில் தூது செல்கிறார். இஸ்லாத்தை ஏந்தி கொண்டு தூது செல்கிறார். இஸ்லாத்தை ஏந்தி கொண்டு தூது சென்று அந்த அரசனையும் அந்த நாட்டு மக்கள் அத்தனை பேர்களையும் இஸ்லாமாகுவதற்கு அவர் காரணமாக அமைந்தார். பெருமானாருக்கு எதிர்ப்பாக தூது சென்றவர் ரசூலுல்லாஹுடைய காலத்திலேயே பெருமானாருக்கு ஆதரவாக ஒரு மன்னனிடத்திலே தூது சென்று அங்கே ஒரு மன்னனிடத்தில் தூது சென்று கெடுக்க நினைத்தார். இங்கே ஒரு மன்னனிடத்திலே தூது சென்று பெருமானாருக்கு சாதகமாக பேசி அந்த நாட்டு மக்கள் அனைவர்களையும் ஒம்மான் நாட்டு மன்னர் ஜுபைர் அவரையும் அவரை சார்ந்த மக்கள் அனைவரையும் இஸ்லாத்தம் ஆக்கிய பெருமை அம்ருபுல் ஆஸ் அவர்களுக்கு சொந்தமானதா ரலியல்லாஹு அன்ஹு. கணியத்திற்குரியவர்களே, ஹாலிதுல் வலி
ஹாலிபுல் வலீத் அவர் உஹத் யுத்தகலத்திலே திடீரென்று பிரவேசமானார். உஹத் யுத்தகலம் தோல்வியானதற்கு காரணமே ஹாலிபுல் வலீத். திடீரென்று அவர் மலைக்கு பின்னால் இருந்து உள்ளே புகுந்து விட்ட காரணத்தினால் என்ன செய்வது என்று முஸ்லிம்கள் தடுமாறி போய்விட்டார்கள். முஸ்லிம்களே முஸ்லிம்களை கொல்லுகிற அளவிற்கு மோசமான நிலைக்கு ஆளாகிவிட்டார். முஸ்லிம்களே முஸ்லிம்களை கொல்கிறார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, என்ன செய்வது என்று தெரியவில்லை, யாரை வெட்டுவது என்று தெரியவில்லை என்ற ஒரு நிலைக்கு ஹாலித் வலீத் அன்று இஸ்லாமிய எதிரணியிலே இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹத் யுத்தகலத்தை படை எடுப்பு நடத்துகிற பொழுது சொன்னார்கள், இந்த இடத்தில் பின்னால் இருந்து வருவதற்கு ஒரு வழி தெரிகிறது, எனவே இங்கே ஒரு 50 அம்பு எறியக்கூடிய வீரர்களை நான் நிறுத்துகிறேன், இவர்கள் அந்த இடத்தை பாதுகாத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் இராணுவ உத்தரவு, நான் திரும்ப உங்களை வர சொல்லும் வரை அந்த இடத்தை விட்டு அகலக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இராணுவ உத்தரவு பிறப்பித்து 50 அம்பெறியும் வீரர்களை அந்த இடத்தில் நிறுத்தி வைத்திருந்தார்கள். இஸ்லாத்திற்கு எதிர் இஸ்லாம் வெற்றி அடைந்தது உஹத் களத்தில். எல்லாரும் பரிசு பொருட்களை பெருக்க ஆரம்பித்து விட்டார்கள். காயமற்றவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இறந்து போனவர்களை அடப்பதற்கான ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நேரத்தில் அந்த 50 வீரர்கள் பார்த்தார்கள், யுத்தம் முடிந்து விட்டது, நாம் ஏன் இங்கே நிற்கிறோம்? தலைவர் சொன்னார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவை நீங்கள் கவனிக்க வேண்டும், நான் மறு உத்தரவு போடும் வரை இந்த இடத்தை விட்டு அகலக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுவரை ரசூலுல்லாவிடமிருந்து உத்தரவு வரவில்லை, எனவே நாம் இதை விட்டு அகலக்கூடாது என்று தலைவர் சொல்ல, ஆனால் சிலர்கள் அந்த தலைவர் பேச்சை கேட்காமல் இறங்கி வந்த காரணத்தினால் இதை தாக்காக பயன்படுத்தி கொண்டு ஹாலிபின் வழி தப்பி ஓடியவர் திரும்பவும் பின்பக்கமாக வந்து நுழைந்து விட்டார். பின்பக்கமாக வந்து நுழைந்தது யாருக்குமே தெரியாது. பரிசு பொருள்களை ஆயுத்தை கீழே கொட்டு போய்க் கொண்டிருந்தவர்கள் திடீரென்று ஹாலிபின் வழியினால் சூழப்பட்டு சின்னா பின்னமாகிவிட்டார். அந்த யுத்தத்தினுடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியில் விடப்பட்டு விட்டார். அன நபியுல்லா கதீப் அன இப்னு அப்துல் முத்தலிப், நான் நபி, நான் தனியாக நிற்கிறேன், நான் அப்துல் முத்தலிபுடைய மகன், நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதாக பெருமானார் குரல் கொடுக்கிற ஒரு நிலைமைக்கு அங்கு யுத்தம் நிலைமை தர்ம சங்கடமாகிவிட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஹாலித் வலி இஸ்லாமிய அணியிலே சேர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றி தேடக்கூடிய மிகப்பெரிய வீரராக ஆனார். மூசா என்று ஒரு யுத்தம், அதிலே வெறும் மூவாயிரம் வீரர்களை வைத்துக் கொண்டு 200,000 பேர்கள் ரோமானிய படையை விரட்டி அடித்து வெற்றியோடு திரும்பி வந்தவர் ஹாலித் பின் வலீத். தன்னுடைய வாளினால் இஸ்லாத்திற்கும் ரசூலுல்லாஹிக்கும் இடைஞ்சல் செய்திருந்த ஹாலித் பின் வலீத் தன்னுடைய வாளினாலே இஸ்லாத்து ஒரு பெரிய சவாலாக அமைந்தார். வெறும் 3000 பேரை வைத்துக் கொண்டு 200,000 பேரையும் முறியடிப்பதென்றார். 3000-2,00,000 எங்கே இருக்கிறது? வெற்றி வாகை சூடியவராக வந்தார்ந்தால் அந்த வகையில் தன்னுடைய நன்றி கடனை சேர்த்துக் கொண்டார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அம்ருல் ஆஸ் அவர்களும் இன்னும் ஹாலித் பின் வலீத் அவர்களும் இஸ்லாமாகுவதற்கான மதினாவிற்கு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னாலே சொல்கிறார்கள், மக்கா தன்னுடைய 2 ஈரக்கொலை துண்டை உங்களை நோக்கி வீசி எரிகிறது என்று சொன்னார்கள். மக்கா தன்னுடைய 2 ஈரக்கொலை துண்டை உங்களை நோக்கி வீசி எறிகிறது என்று சொன்னார்கள். அதன் பிறகுதான் தெரிகிறது அம்ருல் ஆஸும் ஹாலிதும் உள்ளதும் இஸ்லாத்தை தழுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். கணேசருக்குரிய பெருமக்களே, ஒரு கவிஞர் அழகாக சொல்வார், கல்லறிந்தோர் கரத்தாலே மலர்கள் தூவ, கடுமொழியால் சொல்லறிந்தோர் வாட்டு பாட, வில்லைதே சிறங்கைய காத்து நின்றோர் வீழ்ந்தங்கே பொன்னடியை வருட எண்ணி, உள்ளங்கள் ஊரலுடன் காத்து நிற்க ஓரிரை கொள்கையில் வெற்றி கண்ட வள்ளலங்கள் இறை தூதர் நபிகள் கோமான் வளர்ந்த நகர் மக்காவியின் வெற்றி கண்டார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அற்புதமான சரித்திரத்தை அவர் புகழ்ந்து சொல்வார். கல் அறிந்தவர்கள் எல்லாம் கரத்தால் மலர்கள் தூவுகிறார்கள். கல் அறிந்தவர்கள் எப்படி மாறினார்கள் என்றால் மலர்கள் தூவினார்கள். கடுமொழியால் சொல்லறிந்தவர்கள் எல்லாம் வாழ்த்து பாடுகிறார்கள். வில்லைதே சிறங்கைய காத்தி நின்றோர் எல்லாம் வீழ்ந்தங்கே பெருமானாருடைய காலில் விழுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற அந்த அற்புதமான சரித்திரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்திரத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. கணியத்திற்குரிய பெருமக்களே, அதை போன்றே வஹ்ஷி பற்றி நமக்கு தெரியும். வஹ்ஷி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதை காயப்படுத்தியவர், ரணகலப்படுத்தியவர். அவருடைய பெருமானாருடைய பெரிய தந்தை ஹம்சா ரலில்லாவை கொண்டவர் அந்த வஹ்ஷி. கடைசியில கொன்று அதனால ஹிந்தா என்ற பெண் நர்த்தரம் ஆடினார். ஹம்சா ரலில்லா அவர்களுடைய ஈரலை
பிடித்து பற்களினால் கடுத்து துப்பினாள். ஹம்சார் இல்லாவுடைய மண்டை ஒட்டையில் எடுத்து மது அருந்தினாள். ஹம்சார் இல்லாவுடைய மூக்கையும் காரையும் ஒரு கயிற்சிலே கண்ணையும் பொருத்தி கொண்டு மாலையாக அணிந்து கொண்டு ரத்தம் அடினார். அந்த கோர காட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களால் தாங்கிக் கொள்ளவே இயலவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்தவர் காட்சி. இன்னொரு காலத்தில் அவர் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார். இஸ்லாத்துக்கு வந்த பொழுதும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இஸ்லாத்துக்கு வந்தீர் உன்னை நான் முழுமையாக மன்னித்து விட்டேன், என்றாலும் நீங்கள் என்னுடைய கண்ணை விட்டு மறைந்தே நீங்கள் வாழுங்கள். ஏனென்றால் உங்களை நான் பழைய கண்ணோடு நோக்கிவிடக் கூடாது, பாருங்கள், பழைய வெறுப்போடு உங்களை நான் பார்த்துவிடக் கூடாது. நான் பார்ப்பதெல்லாம் ரஹ்மத்தாகத்தான் பார்க்க வேண்டும். யாரை பார்த்தாலும் ரஹ்மத்தாகத்தான் பார்க்க வேண்டும். தவிர தந்தையை கொடுக்கின்ற நோக்கத்தை நான் பார்த்துவிடக் கூடாது. என்னுடைய உள்ளம் உங்களால் அன்று புண்பட்ட ரணம் இன்னும் ஆறவே இல்லை, எனவே நீங்கள் என் கண்முன்னால் வர வேண்டாம் என்று பெருமானார் சொல்லியிருந்தார்கள். அந்த வகைக்கு பெருமானார் ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்திலே, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்திலே உசைலமா என்று ஒருவன் தன்னை நபி என்று சொல்லிக்கொண்டு கிளம்பினான். இப்பொழுதும் கூட அகமது காதியானி அந்த தன்னை நபி என்று சொல்லிக்கொண்டு அலையக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோமே. பெருமானார் சொன்னார்கள், என்றாரே சொல்லி 30 பேர் வருவான் லிஸ்டை சொன்னார்கள். அதிலே முதலாவதாக முசைலமா என்று பெருமானார் காலத்திலே வந்து விட்டான். அதுல தபுபக்கரன் இல்லாத நமக்கு யுத்தம் செய்தார்கள். யுத்தம் செய்த பொழுது வஹ்ஷி அந்த முசைலமாவை கொன்றுவிட்டு சொன்னார், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சியை பார்க்க வேண்டும். முசைலமாவை நான் கொன்றதை பெருமானார் பார்க்க வேண்டும். அன்று அவருடைய வேகத்தை கொன்றதை அவர்கள் பார்த்திருந்தார்கள். இன்று அவர்களுடைய எதிரியாகிய முசைலமாவை நான் கொன்றதை என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வேண்டும். ஆனால் அவர்கள் இரு உலகத்திலிருந்து பிரிந்து விட்டார்களே. அன்று நான் அவர்களுடைய பெரிய தந்தையை கொன்று அவர்களை நான் ரணகப்படுத்தியிருந்தேன். ஆனால் இன்று ரசூலுல்லாஹ்வுக்கு நிரப்புகிய மகிழ்ச்சி நான் தந்துவிட்டேன். ஏனென்றால் அவர்கள் பேர் சொல்லிக் கொண்டு வந்த எதிரியை நான் இன்று குத்தி காயப்படுத்தி விட்டேன். அன்று எப்படி தாக்கினேனோ அதுபோன்று தாக்கினேன் என்று வகிஷி சொல்லக்கூடிய காட்சி. கணேசுக்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்களிடத்திலே மதினாவை காத்து வருமாறு உத்தரவு போடுவார்கள். அப்படி மதினாவை சிலர் நகர்வலம் வருகிற பொழுது திடீரென்று ஒரு ஆளை பிடித்துக் கொண்டு வந்து விட்டார். ஒரு ஆளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அந்த ஆளை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் யார் என்று நீங்கள் தெரிந்தால் இவரை உடனே கொல்ல சொல்வீர்கள். ஆனால் கொல்ல வேண்டாம், இந்த தூணிலே கட்டி வையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவுடைய தூணிலே கட்டி வைக்க சொன்னார். இது யார் இருந்ததென்றால் இதை கொல்ல சொல்வீர்கள், இருந்தாலும் கொல்ல வேண்டாம், தூணிலே கட்டி வையுங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் பிடித்த கைதி யார்? இவர் தான் யமாமா நாட்டு மன்னர் துமாமா. யமாமா நாட்டு மன்னர் துமாமா, அவர் இந்த இரவு நேரத்திலே இந்த வழியாக சென்ற பொழுது நீ பிடித்து வந்திருக்கிறீர்கள், சந்தேகத்தின் பேர் பிடித்து வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் கையை கட்டுகிறார்கள். ஏனென்றால் முஸ்லிம் என்று தெரிந்தால் உடனே வெட்டி விடுவான். அந்த நாட்டிலே யமாமா நாட்டிலே யாராவது முஸ்லிமானவர்கள் இருந்தால் உடனடியாக கொன்றுவான். பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்ற பாதியாக அந்த சுமாமா இருக்கிறார். இதை கேள்விப்பட்டதினால் அவர்களெல்லாம் கொதிக்கிறார்கள் கொன்று விடுவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வேண்டாம் என்று சொன்னார். மர ஒரு தூணிலே பழிவாசல் ஒரு தூணிலே கட்டி வைக்கப்பட்டது. மூன்று நாட்களும் பள்ளியிலேயே கட்டப்பட்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் வருவார்கள். சுமாமா எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். முகம்மதே, நீர் என்னை மன்னித்தால் நிச்சயமாக நான் நன்றியாக நடந்து கொள்வேன். இது எனக்கு தண்டனை இருந்தாலும் உமக்கு நியாயம் இருக்கிறது, பல பேரை நான் கொண்டிருக்கிறேன், தண்டனை இருந்தாலும் நியாயம் இருக்கிறது, என்னை மன்னித்தால் நான் நன்றியாக நடப்பேன் என்பதே சொல்வார். இரண்டாவது நாளும் அதே பதில், மூன்றாவது நாளும் அதே பதில், மூணாவது நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உடனடியாக சுமாமை அவிழ்த்து விடுங்கள் என்றார். அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் எல்லாம் விழிப்பிருங்க, தண்ணீர் விழிப்பிருங்க, அவர்கள் ஒவ்வொருவரும் மிக ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் அவிழ்த்து விடுங்க செல்லட்டும் என்றார்கள். அவிழ்த்து விடப்பட்டது. யதார்த்தமாக வெளியிலே சென்று முன்னால் உள்ள பேர்கம்பள தோப்பிலே குடித்து விட்டு அங்கிருந்து வருகிறார். அஷது அல்லா இல்லாஹ இல்லல்லாஹ் வ அஷது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லிக் கொண்டு வருகிறார். வரும்போது சொன்னார், 3 நாளைக்கு முன்னால் எனக்கு உலகத்திலேயே பிடிக்காத முகம் முகம்மதுடைய முகமாக இருந்தது. 3 நாளைக்கு முன்னால் உலகத்திலேயே பிடிக்காத ஊர் இந்த மதினாவாக இருந்தது. 3 நாளைக்கு முன்னால் உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத மதம் இஸ்லாமாக இருந்தது. ஆனால் இன்று உலகத்திலேயே மிக பிரியமான முகமாக உங்கள் முகம் மாறியிருக்கிறது. உலகத்திலேயே மிக சிறப்பான ஊராக இந்த மதினா என் கண்களுக்கு தெரிகிறது.
உலகத்திலே சிறந்த மதமாக இஸ்லாம் தெரிகிறது. எனவேதான் முகமது ரசூலுல்லாஹ் என்று பெருமாவினை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானாரின் பகிந்தமான பயங்கரமாக வெறுத்த அந்த மனிதர் அல்லாஹ் அப்படியே மாற்றி விடுகிறான் என்று ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே மிகப்பிரியமானவராக மாறக்கூடிய காட்சி. மதினாவை கடுமையாக வெறுத்தவர் மதினாவை நேசிப்பதாக, இஸ்லாத்தை கடுமையாக வெறுத்தவர் இஸ்லாத்தை நேசிப்பதாக மூன்றே நாட்களுக்குள் மாற்றம் ஏற்பட்ட அதிசய வரலாறுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவருடைய சரித்திரத்திலே யதார்த்தமாக காணலாம். எனவே அன்பான பெருமக்கள், அப்படிப்பட்ட அற்புதமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியில் வந்து பிறக்கிறார்கள். அவர்கள் பிறக்கிற பொழுது நடந்த நிகழ்ச்சிகளை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சிறப்பாக சொல்லிக் காட்டுகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற பொழுது சுர்மா இட்டவர்களாக, தொப்புள் கொடி வெட்டப்பட்டவர்களாக, கத்னா செய்யப்பட்டவர்களாக, தலை நன்கு தீவப்பட்டவர்களாக அவர்கள் உலகத்தில் பிறக்கிறார்கள். சஞ்சாரி வீழ்கிறார்கள். வீழ்ந்து தலையை தூக்கி அப்படி வானத்தை நோக்கி சுட்டி காட்டிவிட்டு சாதாரண குழந்தையாக அவர்கள் மாறுகிறார்கள். மாறிய உடனேயே அன்னை ஆமினா அம்மா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அவருடைய பாட்டனாரிடத்தில் காட்டுங்கள், பாட்டனாரிடத்தில் காட்டுங்கள். பாட்டனார் அப்துல் முத்தலிப், ஏற்கனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தையார். பெருமானார் 2 மாத கர்ப்பமாக இருக்கும் பொழுதே அவர்கள் ஒஃபாத்தாகி விட்டார்கள். எனவே பாட்டனாரிடத்தில் காட்ட முடியாத சொல்கிறார்கள், பாட்டனாரிடத்தில் எடுத்துச் செல்கிறார்கள். குழந்தையை எடுத்துச் செல்லப்படுகிறது. அவர் தவாப் செய்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் இந்த குழந்தையை கொடுத்த உடனேயே அவர் உடனடியாக சொன்னார், இந்த குழந்தைக்கு நான் முகம்மது என்று பெயரிடுகிறேன். யாரும் அவரிடத்தில் சொல்லவில்லை. ஆமினா அம்மா சொல்கிறார்கள், எனக்கு நான் குழந்தையை கருவுற்று அதை பிறக்கக்கூடிய நேரத்திலே திடீரென்று எனக்கு ஒரு சப்தம் கேட்டது. இந்த சமுதாயத்தில் எல்லாம் பிறந்த ஒரு மனிதரை நீ பெற்றெடுக்கப் போகிறாய், அப்படி நீ பெற்றெடுத்தால் அந்த குழந்தைக்கு முகம்மது என்று பெயர் சூட்டு என்று எனக்கு அசிரீர சப்தம் கேட்டது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தை பிறக்கிற பொழுது எனக்கு இரத்தம் வரவில்லை, அதற்கு பதிலாக ஒரு ஒளி தோன்றியது. இந்த ஒளி இதே எனக்கு ஷாம் தேசத்தினுடைய கோட்டை செங்கோட்டை எனக்கு வெளிச்சத்திலே தெரிந்தது. இந்த வெளிச்சம் அங்கு வரை அடித்தது. சூரியன் உதித்து விட்டால் அந்த வெளிச்சம் நம் வீட்டு வரை தாக்கிவிடுகிறது அல்லவா, அதுபோன்று என்னுடைய உடம்பில் இருந்து ரத்தம் வருவதற்கு பதிலாக ஒரு ஒளி ஒன்று கிளம்பியது. அந்த ஒளி ஷாம் தேசத்தினுடைய செங்கோட்டை எனக்கு காட்டியது என்று அன்னை ஆமினா அம்மா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த சாந்தேசத்தினுடைய செங்கோட்டையின் கண்ணுக்கு தெரிந்தது என்று சொல்கிறார். அவர்களுக்கு பிரசவம் பார்த்தது அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுடைய தாயார் ஷிஃபா. ஷிஃபா அவர்கள் தான் பிரசவம் பார்த்தார்கள். பெருமானாரை முதல் முதலாக தாங்கிய கை பெருமானாருக்கு முபாரக்கான முகமது என்று பெயர். அவருடைய தாயாருக்கு ஆமினா, பயமற்றவள், நிம்மதியானவள், அமைதியானவள் என்று பெயர். அவர்களுக்கு குழந்தையை தாங்கிய இந்த மனுஷிக்கு பெயர் ஷிஃபா, ஆரோக்கியம். அற்புதமான அந்த ஆரோக்கியம் அந்த தாய் தான் குழந்தையை தாங்கிறார். தாங்கி அந்த தாய் சொல்கிறார், திடீரென்று வீடெல்லாம் வெளிச்சமானது, வீடெல்லாம் வெளிச்சமானது. எதனால் வெளிச்சமானது என்று தெரியவில்லை. நட்சத்திரங்கள் எல்லாம் என்னுடைய வீட்டுக்குள் இருப்பதாக எனக்கு தெரிந்தது. நான் குனிஞ்சு குனிஞ்சு போனேன், ஒரு நட்சத்திரம் என் தலையில் விழுந்து விடுமோ என்று யதார்த்தமாக சொல்கிறார்கள். குனிந்து குனிந்து சென்றேன், அந்த நட்சத்திரம் என் தலையில் விழுந்து விடுமோ என்று நான் குனிந்து குனிந்து சென்றேன் என்பதாக சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த காட்சியை ஹதீஸ் ஷரீஃபிலே ஷிஃபா அற்புதமாக அவர் நினைக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பின்பு இந்த குழந்தையை அப்துல் முத்தலிபிடத்தில் அனுப்பப்படுகிறது. இதே நேரத்தில் ஒன்றை நாம் எண்ணி பார்க்கிறோம். அந்த பிறந்த இடம் இன்று புனிதமான இடமாக அது கருதப்பட்டாலும், மக்கா சவுதி அரசாங்கம் அதை நமக்கு புனிதமான இடமாக கொண்டாட வேண்டாம் என்பதாக அது சொல்லிக் கொண்டிருக்கும். கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு செல்கிறார்கள். மேராஜுக்கு செல்கிற பொழுது அல்லாஹ் அவர்களை 2-3 இடங்களிலே எழுப்பினான், இறக்கினான். அதிலே தூரிக்கினா மலையிலையும் அல்லாஹ் இறக்கினான். சென்ற பாதை சென்று கொண்டிருக்கும் பொழுதே தூரிக்கினா மலையில எங்கே அல்லாஹ்வுடைய திருக்காட்சி இந்த மலையில் கிடந்தது ஏற்பட்டதோ அந்த இடத்திலும் அல்லாஹ் இறக்கினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இறங்கி 2 ரக்அத் தொழுது விட்டு சென்றார்கள். அதன் பிறகு பைத்துல் லஹம் பெத்லஹேம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடத்திலே இறக்குகிறார். பெருமானாரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடத்திலே இறக்குகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே 2 ரக்அத் தொழுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம் புண்ணியமானது என்று கருதி தன்னுடைய நபியை இங்கே 2 ரக்அத் தொழுக சொல்கிறார் என்றால் அந்த நபி பிறந்த இடம் புண்ணியமானது அல்லவா? சிந்திக்க வேண்டும்.
தன்னுடைய தாய் இருந்தால் கூட அழுகாத அந்த சௌதியினர்கள் கொண்டாட வேண்டாம் என்று சொல்வதற்காக வேண்டி நாம் அதை கொண்டாடாமல் இருக்க முடியுமா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எவ்வளவு அற்புதங்கள் நடந்த இடம், வானத்தினுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் தலை முன்னால் வருவதை போன்று நான் குனிந்து குனிந்து சென்றேன் என்று சிபா அவர்கள் அறிவிக்கிறார். அதன் பிறகு அந்த குழந்தையை கொண்டு சென்றார்கள் அப்துல்லாவிடத்திலே. ஆமினா அம்மா தானுக்கு இப்படி ஒரு உத்தரவு வந்தது என்பதை சொல்லி அனுப்பவில்லை, ஆனால் குழந்தையை பார்த்த உடனேயே அவர்கள் முகமது என்று பெயர் இட்டார்கள். அங்குள்ளவர்கள் எல்லாம் கேட்டார்கள், என்ன புது பேரா இருக்குதே, ஏன் வைக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, இன்னொரு இந்த குழந்தை வருங்காலத்தில் புகழப்படலாம் என்று தன்னுடைய தூர நோக்கோடு அந்த மனிதர் சொல்கிறார். அதன் பிறகு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு காபாவை வலம் வந்ததாக முதல் முதல் பிறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வலம் வருகிறார். வரும்போது ஒரு கவி பாடுகிறார், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்தானி ஹாதல் உலாம தய்யிபல் அர்தானி என்ற ஒரு கவி ஈடுபடுகிறார். உஈதுஹு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்தானி ஹாதல் உலாம தய்யிபல் அர்தானி அது சாதத்தில் மஹதி அலல் ரில்மானி உஈதுஹு பில் பைத்தில் அர்தானி. அவர் பாடிய வரிகள் அல்லாஹ்வுக்கே புகழ்ந்தும் எனக்கு அழகான ஒரு குழந்தையை தந்தார், அற்புதமான இந்த குழந்தையை தந்தார். இந்த குழந்தை தொட்டிலேயே எல்லா குழந்தைகளை விட சிறந்ததாக விளங்குகிறது. இந்த பல தூண்களை உடைய காபாவுடைய இறைவனை கொண்டு நான் பாதுகாப்புகிறேன் என்று ஒரு கவி பாடினார். அந்த கவியை இப்பொழுதுள்ள மூலச்சரிவுகளை எழுதி அதில் பின்னால் வந்தவர்கள் ஒரு நாலு கண்ணியை இணைத்திருக்கிறார். அப்துல் முத்தலிப் பாடிய நாலு கண்ணிகளுடன் பின்னால் வந்தவர்கள் ஒரு நாலு கண்ணியை இணைத்திருக்கிறார். பின்னால் வந்தவர்கள் எண்ணிய இணைத்த அந்த கவியை சில பேர் ஆட்சேபம் செய்து, அப்துல் முத்தலிப் இதை எப்படி பாடியிருக்க முடியும், அப்ப என்ன குரான் இறங்கா இருக்கிறது என்பதாக கேள்விகளை கேட்கிறார். அப்துல் முத்தலிப் பாடியது முதல் இரண்டு வரிகள் மட்டும்தான், ஆதாரப்பூர்வமான எல்லா நூல்களிலையும் அது அறிவிக்கப்படுகிறது. ஆனால் பின்னால் உள்ளவர்கள் நாலு ஐந்து கண்ணியை எண்ணி இணைத்து விடுகிறார்கள். இணைத்து விட்டதில் அது குரானை அவர் குறிப்பிடுகிறார். அப்துல் முத்தலிபுக்கு எப்படி குரான் தெரியும் என்று கேள்வி எல்லாம் அபத்தமான கேள்வி. தெரிந்திருந்தும் இப்படித்தான் கதிகள் நடந்திருக்கிறது என்று தெரிந்திருந்தும் அதனை வேண்டும் என்று கேள்வி கேட்பதாக அமைந்திருக்கிறது. கணியத்திற்குரியவர்கள் அதை பற்றாம இப்பொழுது சிந்திக்க வேண்டாம். அப்துல் முத்தலிபிடத்தில் குழந்தை கொண்டு போன பிறகு அவர்கள் அதை மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு பிறந்த நேரத்திலே பல அதிசயங்கள் நடைபெறுகின்றன. அதிலே ஒரு 10 அதிசயத்தை நாம் இப்பொழுது கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். பல அதிசயங்கள் நடைபெறுகின்றன. ஒன்றாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற பொழுது அந்த தாயினுடைய துவாரத்தில் இருந்து இரத்தம் வருவதற்கு பதிலாக ஒளி ஒன்று வெளியானது. அது புஸ்ராவுடைய கோட்டையை அது காட்டியது. இரண்டாவதாக, அந்த நாட்டிலே பழக்கம், ஒரு குழந்தை பிறந்ததென்றால் அந்த ஊரில் உள்ள சில பொம்பளையிட்ட அந்த குழந்தை கொடுத்துருவாங்க, அந்த நாட்டு பழக்கம். அந்த குழந்தைய இரவெல்லாம் ஒரு அடுப்பு, கல்லினால் உள்ள அடுப்புல அந்த குழந்தைய மேல போட்டு மூடிடுவாங்க. அந்த காலத்து பழக்கம். நம்முடைய மலைக்குடி வாழ் மக்களை நீங்கள் எடுத்து பார்க்கிறீர்கள் என்றால் பலவிதமான பழக்கத்துக்கு அவர்கள் சொந்தக்காரர்களா இருப்பார். மலைவாழ் மக்களை நீங்கள் பார்க்கிறீர்களே ஆனால் குழந்தைகளுக்கு கடுமையான சூடு போட்டு அது செய்து பல கொடுமைகள் கலாச்சிருப்பார்கள். அதுபோன்று மக்காவிலே அப்பொழுது பிறந்த குழந்தைகளை அந்த சில பெண்களிடத்தில் கொடுத்துட வேண்டும். அந்த பெண்கள் அதை இரவு பூராவுமே ஒரு கல்லினாலான அடுப்பை கொண்டு போட்டு விடுவார்கள், போட்டு மேல போட்டு ஊடிடுவாங்க. காலையில் அந்த குழந்தை புழைச்சிட்டு இருந்தா தான் அந்த குழந்தை வீரமிக்க குழந்தைன்னு பேர். அந்த குழந்தை அதுதான் வாழ்வதற்கு தகுதியானது என்பது அந்த காலத்து ஒரு பழக்கம். அதுபோன்றே அப்துல் முத்தலிப் அந்த பெண்களிடத்தில் கொடுத்து அனுப்பிவிட்டார். அவர்களும் ஒரு அடுப்பை, கல்லினால் செய்யப்பட்ட அடுப்பை மேலே மூடிவிட்டார்கள். ஆலையில் வந்து பார்க்கிறார்கள், அந்த அடுப்பு ரெண்டாக வெடித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணை விழித்துக் கொண்டு வானத்தை நோக்கி கொண்டிருக்கிறார். அந்த பெண்கள் அதிசயமாக இருக்கிறார்கள், இதுவரை இப்படி நாங்கள் நடந்ததே இல்லை, இப்படி ஒரு குழந்தையை பார்த்ததே இல்லை, நாங்கள் வளமை போன்று அடுப்பை மூடிவிட்டு சென்றோம், ஆனால் ரெண்டாக வெடித்திருக்கிறது, குழந்தையை மேல் நோக்கி வானத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதாக அவர்கள் சொல்கிற அவசியமும் அன்று நடந்தது. மூன்றாவதாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்று உலகத்தில் உள்ள எல்லா சாமிகளும் தலைக்கு புற கடந்தன. மக்காவில் இருந்து மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் தலைக்கு புற கடந்தன. அல் விதாயா வ நிஹாயா என்ற நூலுடைய ஆசிரியர் சொல்கிறார், அந்தந்த ஊரில் என்னென்ன பேசிக் கொண்டார்கள், என்னவெல்லாம் அவர்கள் உடனடியாக அதை அது சம்பந்தமாக ஆலோசனை செய்தார்கள் என்பதை எல்லாம் கூட அவர் சொல்கிறார். எல்லா திரைகளும் தலைகளாக குப்பர் தலை குப்பர கடந்தன. நாலாவது, இப்லீஸ் ஒப்பாரி வைத்து அழுதான். இப்லீஸ் ஒப்பாரி வைத்து அழுதான். இப்லீஸ் நாலு சந்தர்ப்பத்தில் ஒப்பாரி வைத்து அழுதுருக்கான். அழுக வராத அவன் கூட கல்லஞ்சனுக்கு நாலு தடவை அழுக வந்திருக்கு. ஒன்னாவது, அவனை அல்லாஹ் தாலா சாபமிட்ட பொழுது அழுதான்.
இரண்டாவது அவனை பூமிக்கு இறங்கிச்சல் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது மனதான். மூன்றாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரத்திலும் மனதான். நாலாவது சூரத்தில் பாத்திஹா அருள பெற்ற பொழுது அல்லாஹ், ஆஹா பாத்திஹா சூராவை அல்லாஹ் அருளிவிட்டாரே, அதை மனிதர்கள் ஊதினார்கள் என்றால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு போவுமே, எல்லா தேவைகளும் நிறைவேறிவிடுமே, எல்லா தீர்ப்புகளும் குணமாகிவிடுமே, நாம் அவர்களை கெடுக்க முடியாத அளவிற்கு பாதுகாப்பு பெற்று விடுவார்களே என்று அவன் அழுதான், தலையில் அடித்துக் கொண்டு அழுதான் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபில் காணப்படுகின்றன. நாலு தடவை அவன் அழுத அவன் பெருமானார் பிறந்த அன்னைக்கும் அழுதிருக்கிறார். ஐந்தாவதாக அன்று ஏராளமான எரி நட்சத்திரங்கள் பூமியில் விழுந்தன. எரி நட்சத்திரங்கள் ஏராளமாக விழுந்தன. எரி நட்சத்திரங்கள் ஏன் விழுகிறது என்பதை பற்றி வேறு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். வானத்தில் ஒட்டு கேட்பதற்காக செல்லக்கூடிய ஜின்னுகளை விரட்டி அடிப்பதற்காக வேண்டி எரி நட்சத்திரங்களை வைத்து அல்லாஹால விரட்டுவது பழக்கம். எனவே எரி நட்சத்திரங்கள் அங்கு அதிகமாக எரிந்து விழுந்தன. ஐந்தாவது ஆறாவது, அந்த ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தான், ஒரு யூதன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை அதிகாலை சுபுஹ் வேளையில, திங்கட்கிழமை அதிகாலை சுபுஹ் நேரத்திலே பிறந்திருக்கிறார்கள். இவன் காலில் 8 மணிக்கு வந்தான். வந்து மக்காவில் உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டான், இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கா, இன்னைக்கு ஒரு அரிசிய குழந்தை பிறந்திருக்கணும், யாருக்காவது குழந்தை பிறந்திருக்கா என்று கேட்டான். சொன்னார்கள், அப்படி ஒன்றும் குழந்தை பிறக்கலையே. இல்ல, நீங்க சரியா விசாரிக்க தவறுகிறீர்கள், பிறந்திருக்கு, ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையினுடைய முதுகிலே முத்திரை இருக்கும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற முத்திரை இருக்கும், முதுகிலே முத்திரை இருக்கும், அப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு, வேடுமானால் பார்த்து வாருங்கள் என்பதாக சொல்கிறார். கடைசியில் பார்த்து வரப்பட்ட பொழுது ஆமினா அம்மா அவர்களுக்கு இந்த குழந்தை பிறந்திருப்பதாக செய்தி அறிவிக்கப்பட்டது. உடனே நேரே அவன் வந்தான். வந்து அந்த குழந்தையினுடைய முத்திரையை பார்த்து விட்டு உடனே மயக்க முட்டு கீழே விழுந்தான். அதற்கு பிறகு தண்ணீர் கழிச்சு எழுப்பினாங்க. என்னடா ஏண்டா மயக்க முட்டை, இந்த நபி கடைசியான நபி, எங்க ஊர்ல எங்க பனீஸ்ரேவில் பிறப்பான்னு நினைச்சேன், கடைசியில் மக்காவில் வந்து பிறந்திருக்கிறாரே என்று அவன் அழுது கொண்டு தலையடித்துக் கொண்டு ஓடினான் என்பதை பார்க்கிறோம். அன்றைய தினத்தில் அவன் கண்டுபிடித்திருக்கிறான், அவனுடைய ஆய்வில் கண்டுபிடித்திருக்கிறார், அந்த குழந்தை இங்கே பறந்து விட்டது, எங்கே அந்த குழந்தை இங்குதான் பறந்திருக்கிறது என்று சொன்னதாகவும் வரலாற்றிலே காணுகிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை இதே நேரத்தில் ஹஸ்ஸானுல் சாபித் ரலில்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹஸ்ஸானுல் சாபித் பெருமானாரை விட ஒரு 7 வயசு மூத்தவர்கள். ஹஸ்ஸானுல் சாபித்தார்கள், நான் 7 வயசு, எனக்கு நல்லா நினைவில் இருக்கிறது, மதீனாவிலே ஒரு யூதன், அவன் கத்தி கொண்டிருந்தான், எல்லா யூதர்களையும் கூப்பிட்டு கத்தி கொண்டிருந்தான், என்று அவன் யூதர்கள் எல்லாம் கூப்பிட்டு கூறினான் என்று ஹசரத் ஹஸ்ஸான் சாபித்ரல்லா அவர்கள் தன்னுடைய 7 வயதிலே சொல்கிறார்கள். பின்னர் பெருமானார் மதினாவிற்கு வந்த பிறகு நான் கணித்து பார்க்கிறேன், அவன் சொன்னது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளாகத்தான் இருக்கும் என்று எனக்கு தெரிகிறது என்று சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, 8வது அவசியமாக பாரசீக மன்னருடைய கோட்டை, நன்கு உறுதிமிக்க கோட்டை, அதனுடைய 14 அடுக்குகள் உடைந்து விழுந்தன. மிகப்பெரிய கோட்டை, அதுல 14 அடுக்குகள் மட்டும் உடைந்து விழுந்து விட்டார். அதே போன்றே பாரசீகர்கள் நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், அந்த நெருப்பை அணையா நெருப்பாக அவர்கள் வளர்த்து வருகிறார்கள், 1000 வருஷமாக வளர்த்து வருகிறார்கள், 1000 வருஷமாக அணையவே அந்த ஜோதியை அணைக்காமல் அப்படியே தெய்வமாக நினைத்து 1000 வருஷமாக அவர்கள் வளர்த்து வரக்கூடிய நெருப்பு அன்று அணைந்தது. மூன்றாவதாக ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய சாவா என்ற ஒரு நதி தண்ணீர் இல்லாமல் போனது. இந்த 3 காட்சியும் நடந்தவுடன் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசுகிறார்கள், அரசனுடைய பரிவாரங்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைகின்றன, எப்படி இந்த 14 கோட்டை 14 சொத்தளம் மட்டும் ஏன் இடிந்தது, எப்படி இடிந்தது, திடீரென்று இடிந்ததற்கான காரணம் என்ன, பூகம்பமும் ஏற்படவில்லை, எப்படி இடிந்தது என்பதாக அவர்கள் ஆய்வு செய்து கடைசியில் குறி சொல்பவர்களிடத்திலேயும் இன்னும் யூத மார்க்க பின்ன பிற்பலர்களிடத்திலேயும் விசாரிக்கிற போதுதான் தெரிந்தது, இன்று ஒரு குழந்தை பிறந்து விட்டது, அந்த அதிசயமான குழந்தையினால் தான் இது இடிந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுது 14 மாடி இடிந்து விழுந்தது. அது என்ன அறிவிக்கிறது என்றால், இந்த பாரசீக பாரம்பரை 14 அரசர்களோடு முடிவுக்கு வந்துவிடும். பாரசீக பரம்பரை 14 அரசர்களோடு முடிவுக்கு வந்துவிடும் என்பதை அறிவிக்கக்கூடியதாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சி காலத்திலே
நாலு வருஷத்திலே பத்து பேர் இறந்தார். நாலு வருஷத்தில் பத்து பேர் இறந்து போயிட்டார்கள். மகன் மகனுடைய மகன் மகனுடைய மகன் என்று. அதன் பிறகு உஸ்மான்லாவுடைய ஆட்சி காலத்தில் சுத்தமாக பாரசீகம் என்பது சுத்தமாக இல்லாமல் ஆகி அது இஸ்லாமிய நாடாக பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு காட்சி. இதனுடைய முன்னறிவிப்பாக பதினாலு மாடி இடிந்து அதே போன்ற பாரசீகத்துடைய அந்த நெருப்பு அந்த சக்தி அணைந்தது. அது தெய்வம் பொய்யான தெய்வம் என்பதை உணர்த்தக்கூடியதாக அமைந்திருந்தது. பாவானா நதியும் எருசலத்தில் உள்ள தாவா நதியும் அதை அவர்கள் புண்ணிய குளமாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதையும் வறண்டது. அதை பற்றி இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லும் பொழுது கண்ண பின்னாரிமா பில்மாயி நிம்பலனின் பில்மாயிமா பின்னாரி மின்வரணி என்று ஒரு கவி பாடுவார். நெருப்புக்கு தண்ணீரின் தன்மை வந்து விட்டதோ, தண்ணீருக்கு நெருப்பின் தன்மை வந்து விட்டதோ என்று அவர் அதிசயமாக கவி பாடுவார். தாவா என்ற நதி வறண்டு விட்டது, ஆனால் நெருப்பு தண்ணீர் விட்டு அணைந்து விட்டது. நெருப்பிலே ஈரச்சத்து ஏற்பட்டு அணைந்து போய்விட்டது. நதியிலே கடுமையான வெப்பம் ஏற்பட்டு வறண்டு போய்விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்றைய தினத்திலேயே அசத்திய அசத்தியங்கள் அனைத்தும் அழிந்து போவதற்கான அறிகுறிகள் தோன்றின என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதெல்லாமல் ஏராளமான முன்னறிவிப்புகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த வருஷத்திலே. கண்ணியத்திற்குரியவர்களே, மக்கா வாசிகள் அந்த வருஷத்தில் கடுமையான மழை பொழிந்தது. கடுமையான மழை பொழிந்தது. அதனால் எல்லாம் பயிர் பற்றிகள் எல்லாம் செழிப்பாகி அந்த வருடத்தில் எல்லோரும் சந்தோஷத்தை கொண்டாடினார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் அந்த வருஷத்தில் ஒரு வருடம் பெண் குழந்தைகள் பிறக்கவே இல்லை. மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு வருடம் எந்த பெண் குழந்தையும் பிறக்கவில்லை. அல்லாஹ் ஏன் அப்படி செய்தான் என்றால், பெண் குழந்தை பிறந்தால் அதை புதைப்பார்கள். பெருமானார் காலத்தில் அந்த புதைக்கக்கூடிய கொடுமை, அவர்கள் பிறந்த காலத்தில் அந்த கொடுமை ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு வருடம் புறாமே அல்லாஹ் சில பெண் குழந்தையை பறக்க வைக்கவில்லை. பெண் குழந்தை பிறந்தால் நிச்சயமாக புதைப்பார்கள், அது அவருடைய பழக்கம். அப்படி புதைத்தால் கொடுமை, பெருமானார் பிறந்த வருஷத்தில் கொடுமைகள் நடக்கக்கூடாது என்று அல்லாஹ் திட்டமிட்டிருக்கிறான். இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த காலத்தில் தான் பிறக்க செய்ய வேண்டும், இப்படி இப்படித்தான் அங்கே அறிவிப்பு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் மிக கச்சிதமாக செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இங்கே பிறக்க செய்திருக்கிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதன் பிறகு அப்துல் முத்தலிபு அந்த குழந்தையை மிகவும் பாக்கியமான குழந்தையாக கருதினார். குழந்தை பிறந்த ஏழாவது நாள் ஒரு பெரிய விருந்து ஒன்று வைத்து ஆடுகளை அறுத்து மிகப்பெரிய விருந்து ஏற்பாடு செய்திருந்தார். வந்தவர்களெல்லாம் கேட்கிறார்கள், என்ன பெரிய விருந்தெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறாய்? இல்லை, என் பிள்ளை வருங்காலத்திலே ஒரு பெரிய அந்தஸ்தை அடையப் போகிறது, அதற்காகத்தான் அதற்கு முகமது என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்று அந்த ஏழாவது நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறந்த அந்த ஏழாவது நாள் மிகப்பெரிய விருந்தை ஏற்பாடு செய்து முகமது என்று மக்களுக்கு மத்தியிலே அவர் பெயரை வைத்து அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். குழந்தைகள் பிறக்குமானால் அந்த குழந்தைகளுக்கு ஏழாவது நாள் அந்த குழந்தைகளுடைய தலைமுடியை மழித்து அதனுடைய எடை அளவிற்கு வெள்ளி தர்மமாக கொடுக்க வேண்டும். ஆண் குழந்தையாக இருக்குமானால் இரண்டு ஆடுகள் அகீக்கா கொடுக்க வேண்டும். பெண் குழந்தையாக இருக்குமானால் ஒரு ஆடுகள் அகீக்கா கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் கூட அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆண் குழந்தைகளுக்கு ரெண்டு ஆடு அகீக்கா, பெண் குழந்தைகளுக்கு ஒரு ஆடு அகீக்கா என்ற இந்த பழக்கம் ஏழாவது நாள் செய்யப்பட வேண்டும். ஏழாவது நாள் முடியவில்லையானால் பிறகும் செய்து கொள்ளலாம். இன்னும் நம்மளே சில பேருக்கு இன்னும் நமக்கே அக்கீக்கா கொடுத்துருக்க மாட்டாங்க, பரவாயில்ல இப்போ ரெண்டு ஆட்டை வாங்கி அக்கீக்கா கொடுத்து விடலாம். அக்கீக்கா எதற்கு என்று சொன்னால், நம்முடைய உயிருக்கு ஒரு கேரண்டி, ஒரு பாதுகாப்பு. ஒரு உயிருக்கு உயிரை கொடுத்து விட்டால் இந்த உயிருக்கு வரக்கூடிய ஆபத்துகளை அல்லாஹ்வுத்தால பாதுகாத்து விடுவான் என்ற அந்த ஒரு நியதியின் பிரகாரம் அக்கீக்கா கொடுப்பதை சுண்ணத்தாக்கியிருக்கிறார்கள். அற்புதமான பேர்களை சூட்ட வேண்டும் என்பதும் பெருமானாருக்கு சூட்டப்பட்ட அந்த பேரின் மூலமாக அறிவிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே சிறந்த படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வான் என்றால், அவர்கள் நபியானதுக்கு பிறகுதான் எல்லாமே படிப்பினை என்பதல்ல, நபியான பிறகுதான் படிப்பினை என்பதல்ல, அவர்கள் பிறந்ததிலிருந்து ஒவ்வொன்றுமே அல்லாஹ்வினால் கச்சிதமாக செய்து முடிக்கப்படுகிறது. பிறந்த நேரத்திலிருந்து ஒவ்வொன்றுமே அல்லாஹ்வினால் திட்டமிடப்பட்ட காரணத்தினால் எல்லாமே வழிகாட்டுதல் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையாக இருக்கும்போது நடந்த நிகழ்ச்சிகளும் நமக்கு சிறந்த வழிகாட்டுதல். அவர்களுக்கு அல்லாஹ் முஹம்மது என்று பெயர் வைத்தார் என்றால் அதுவும் நமக்கு சிறந்த வழிகாட்டுதல். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பேர் நினைச்சுட்ட வேண்டும். பெருமானார் சொல்லியிருக்கிறார், நல்ல பேரை சுட்டுங்க. இப்ப நம்ம பேரை தேர்ந்தெடுக்கும் போது என்ன நினைக்கிறேன்னா, வாயில நுழையாத யாரும் வைக்காத புது பேரா இருக்கு. ஆனா அந்த பேரு அவன் தலைவிதியை மாற்றிருந்தது நம்மளுடைய பெருமானவர்களுக்கு தெரியறதில்லை. பேரு சாதாரணமானதல்ல, அந்த பேரு தலைவிதியை மாற்றிவிடக்கூடிய நிலையிலே உள்ளது.
பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்படி இருக்க நிலைமையில புதிய நடிகைகள், புதிய பெயர்கள், யாருமே வைக்காத பெயர்கள் என்பதற்காக வேண்டி வாயில் நுழையாதா இருக்க வேண்டும் என்று நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அது அந்த குழந்தைகளுடைய தலைவிதியை மாற்றிவிடுகிறது. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு பலாம் என்று பெயர் சுட்டாதீர்கள், நஜாஹ் என்று பெயர் சுட்டாதீர்கள். அங்கிருந்து ஒருவன் வருவான், வந்து கேட்பான், உங்க வீட்டுல பரக்கத்து எங்க? பரக்கத்து போயிருச்சு. பரக்கத்தை எங்க? பரக்கத்து போயிருச்சு. பரக்கத்து போயிருச்சு போயிருச்சுன்னா பரக்கத்து போயிடும். எனவே பரக்கத் என்று உங்க குழந்தைகளுக்கு பெயர் சுட்டாதீர்கள் என்று சில பேர்களை பெருமானார் விதிவிலக்கு வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பேரு துவா மாதிரி, அந்த பேரு துவா மாதிரி புகழப்படும் குழந்தை என்று பேர் வைத்த காரணத்தினால் எல்லார் வாயிலும் இது புகழப்படக்கூடியதாக மாறிக்கொண்டே இருக்கிறது. யாரு சொன்னாலும் புகழப்படுவார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்காலத்துல சில பேர் திட்டுவாங்க, திட்டும் போது பெருமானாரை பேர் மாற்றி திட்டுவாங்க. பெருமானாரை அபூஜஹல்லாம் திட்டும் போது இந்த முதம்மம பாத்தீங்களா என்பதாகத்தான் சொல்லுவான். முதம்மம் தான் சொல்லுவான், முகம்மதுன்னு சொல்ல மாட்டான். முகம்மதுன்னு சொன்னா என்னடா புகழுக்குரியவரை நீ என்ன தப்பா சொல்றீ என்று சொல்லிவிடுவார்கள் என்பதற்காக வேண்டி அவன் திட்டுகிற பொழுது முதம்மம் என்பதாக எகழுக்குரியவர் என்றுதான் சொல்லுவான். நம்ம அவனுக்கு எப்படி பேர் வச்சிருக்கான்? மக்கள்லாம் அபுல் ஹிக்கம் வச்சுட்டாங்க அறிவின் தந்தையில், நம்ம அவனும் மடமையின் தந்தைன்னு வச்சுக்கிட்டான். நம்ம பேரை மாத்தின மாதிரி அவர் ரசூலுல்லாஹ்வின் பேர் மாற்றிருக்கிறார். என்னன்னு சொன்னா முகம்மதை முகம்மது என்று நம் வாயினால் சொன்னால் அதுவே துவாவாக ஆகிவிடும் என்று அவன் பயந்து முகம்மது என்று சொல்வதில்லை. எதற்கு சொல்வோமையானால் குழந்தைகளுக்கு நாம் பேர் சூட்டுகிற பொழுது நல்ல பெயர்களாக சூட்ட வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன பெயர்கள் எல்லாம் சிறப்பான பெயர்கள் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். அந்தந்த பெயர்களுக்கு உரிய நிலையிலே அந்த வாக்கைகள் அமைந்து விடுகிறது. சொல்வார்கள், ஒரு சமயத்துல ஒருவர் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டார், உம்முடைய பெயர் என்ன என்று சொல்லி கேட்டார்கள். அவர் சொன்னார், என்னுடைய பெயர் ஹர்பு என்று சொன்னார், ஹர்பு யுத்தம் என்று சொன்னார். அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெயரை மாற்றுமே வேண்டாம், கஹ்லு என்று வையுங்கள், கஹ்லு என்று வையுங்கள், கஹ்லு நல்லது, லேசு, எளிதம், மிழு, மிருது என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், எங்க அத்தா அம்மா வச்ச பேரை நான் மாற்ற முடியாதுல, ஏதோ ஒரு கிராக் குட்டியில மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டார். மாற்ற முடியாது அப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் அவருடைய கொள்ளு பேரர்கள் பெருமானாரிடத்திலிருந்து முறையிடுகிறார்கள், யாரசுல்லா தாங்க மாற்ற சென்ற பொழுதே மாற்றிருக்கணும், எங்க அப்பா மாற்றாம போயிட்டாரு, அதனால இந்த குடும்பத்திலிருந்து கஷ்டமும் சண்டையும் ஓயவே இல்லை, கஷ்டமும் சண்டையும் ஓயவே இல்லை, சண்டை என்ற பேரை மாற்றுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். சொன்ன பொழுது கேட்காதனால எங்க குடும்பத்தில் சண்டையும் கஷ்டமும் ஓயவே இல்லை. அப்ப அந்த பேரு அந்த குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைக்கு அது தக்கதாக மாறிவிடுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அற்புதமான கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சரித்திரத்தை நாம் ஆய்வு செய்கிற பொழுது அற்புதமான சரித்திரம் படைத்தவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சவால் விட்டதை போன்று அவர்கள் பிறந்த நாளும் இறந்த நாளும் அவர்கள் ஹிஜ்ரத் சென்ற நாளும் ஒரே நாளாக ஒரே கிழமையாக அமைந்திருப்பதும் இன்னும் அவருடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் எடை செய்தார்களோ அவர்களெல்லாம் அதே துறையிலேயே அவர்களுக்கு பயன் செய்யக்கூடிய முறையிலே மாறி வந்ததும் ஒரு பெரிய அதிசயங்களாகும். அதிசயமான ஒரு தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அண்ணல் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிளான் பண்ணி அல்லாஹ் இவ்வளவு திட்டமிட்டு அல்லாஹ் அந்த ரசூலை அருளியிருக்கிறார் என்றால் அந்த ரசூலை நேசிக்கிற பொழுது நிச்சயமாக அந்த அல்லாஹுடைய நேசமும் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் உறுதியாக நம்புவோமாக. அல்லாஹனுடைய அன்பிற்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்திற்கும் அருகதி பெற்றவர்களாக நாம் மாறுவோமாக. ஆஃபிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا مولانا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله